வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 பொதுத்தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து பகுதி 3 தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாமக்கல் கவிஞர் அவர்களை பற்றிய தேர்வுக்கு தேவையான சில முக்கிய தகவல்களை பற்றி நாம் இப்போ பார்க்குறோம். சரிங்களா, இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை. பிறப்பு 19 அக்டோபர் 1888. ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர். சரிங்களா, இவரோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா அம்மணி அம்மாள் வெங்கடராமன். மறைவு 24 1972. வாழ்க்கை குறிப்பு: தமிழறிஞராகவும் கவிஞராகவும் இந்த தமிழ் சமூகத்தில் பணியாற்றியவர் இவர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடிய இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர். முதலில் பாலகங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர். தேசபக்தி மிக்க தனது பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றியவர். அரசின் தடை உத்தரவையும் மீறி கூட்டங்களில் சொற்பொழிவாற்றியவர். 1932 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர். அரசவை கவிஞர் பதவியும் பத்மபூஷன் பட்டமும் பெற்றவர். சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வகித்தவர் நாமக்கல் கவிஞர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வீர நடக்கி வித்திட்ட அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்திற்கும் இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவரின் மலைக்கல்லன் நாவல் எம்ஜிஆர் நடித்து மலைக்கல்லன் என்ற பெயரிலேயே திரைப்படமாக வந்தது. முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர். சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனை அடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்னும் பாடலை உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடலாக பாடி செல்வதற்கு இயற்றி கொடுத்த பாடல். புகழ்பெற்ற மேற்கோள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்குள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட முக்கியமான மேற்கோள்கள். இந்த மேற்கோள்களை காட்டி இந்த மேற்கோளை இயற்றியவர் யாருன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் மறக்காமல் நாமக்கல் கவிஞர் இல்லைன்னா ராமலிங்கம் பிள்ளை இதை நீங்கள் டிக் பண்ணிக்க. சரிங்களா, அடுத்தது கவிஞரோட சில முக்கிய படைப்புகள் என்னன்னு பார்ப்போம். மலைக்கல்லன், காணாமல் போன கல்யாண பெண், பிரார்த்தனை, நாமக்கல் கவிஞர் பாடல்கள், திருக்குறளும் பரிமேலழகரும், திருவள்ளுவர் திடுக்கிடுவார், திருக்குறள் புதுவுரை, கம்பனும் வால்மீகியும், கம்பன் கவிதை இன்பக்குவியல், என் கதை, இது வந்து சுயசரிதம், அவனும் அவளும், சங்குலி, மாமன் மகள், அரவணை சுந்தரம் போன்ற படைப்புகள் முக்கிய படைப்புகளாக இருக்குது. கவிஞரின் நாட்டுப்பற்றை போட்டும் வகையில் மாநில அரசு அவரை அரசரை கவிஞராகவும் பின்னர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது. மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருதை அளித்து பாராட்டியது. தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த நாமக்கல்லில் உள்ள இல்லத்தை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நினைவு இல்லமாக மாற்றியுள்ளது. இதில் நூலகம் ஒன்று இப்போதும் செயல்பட்டு வருகிறது. மேலும் சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்துக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா. தட்டார தெரு என்று அழைக்கப்பட்டு வந்த இவர் வாழ்ந்த தெரு இப்போது கவிஞர் ராமலிங்கம் தெரு என்று பெயர் மாற்றம் செய்து இப்போதும் அந்த பெயரிலேயே அந்த தெரு இயங்கி வருகிறது. சரிங்களா, மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு தமிழறிஞரை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.